வணக்கம். இன்றைக்கும் புதுசாக தேட்டரில் ரிலீஸாக இருக்க படம், சாரி நேற்று புதுசாக ரிலீஸாக இருக்க படம் தான் வலிமை. அண்ட் ரொம்ப நாள் வலிமை அப்படின்னு கேட்டு ஒரு வழியாக நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஏகே பண்ணியிருக்காரு. அப்புறம் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெச் வினோத். அதாவது நிறைய நல்ல படங்கள் கொடுத்தவர். அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இன்னொரு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று வந்து எங்கூரில் பொறுத்த வரைக்கும் எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேக்ஸிமம் எந்த தேட்டருமே டிக்கெட்டே கிடைக்கல. அண்ட் நமக்கு மார்னிங் ஷோவில் டிக்கெட் கிடந்துச்சி, ஆனால் நமக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால போக முடியல. மார்னிங் ஷோ மட்டும் எல்லா தேட்டர்லையும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு எஃப்டிஎஃப் ஷோ மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லா தேட்டர்லேயும் மேக்ஸிமம் ஃபுல்லு. அண்ட் இன்றைக்கும் ஃபுல்லு, நேரத்தும் ஃபுல்லு, ரெண்டு நாளாக ஃபுல் புக்கிங்கெலாம் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து ஒரு கேங்கை பிடிக்க வர்றாரு. அந்த கேங் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஞ்சா கடத்தல், குக்கைன் ட்ரக்ஸ் கடத்துகிற கும்பல். அவங்க ஒரு பார்ட் டைமில் ஒரு வேலையும் பார்க்குறாங்க. அந்த என்ன வேலை அப்படின்னா, செயின் அறுக்கிற ஒரு உன்னதமான வேலையும் பார்க்குறாங்க. அப்படி இருக்க வில்லன் கேங் கிட்டே இருந்து நம்ம ஹீரோ எப்படி அந்த ஊரையே காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. அண்ட் இந்த படம் வந்து கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம நிறைய படத்தில் பார்த்த ஒரு கதை தான். பெருசாக கதைன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே என்னத்தான் புதுசாக அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்காது. அண்ட் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஹெச் வினோத் அவரோட படம் சரி ஓகே, கதையும் வேறு மாதிரி இருக்கும், தலையும் பண்ணுறது வேறு மாதிரி, இன்னும் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு தான் போனேன். அண்ட் நம்ம போகிற, அதாவது நீங்கள் தேட்டருக்கு படம் பார்க்க போகணும், அவங்களுக்கு படம் பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக தலையை நம்பி மட்டும் போங்க. ஏன்னா ஹெச் வினோத்தை நம்பி போகாதீங்க. ஏன்னா அவரோட முந்தைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த நம்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஏமாற்றிட்டுரும். டேரக்டர் கண்டிப்பாக வந்தேன், ஹீரோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து உண்மையிலே பயங்கரமான சீன் என்ன அப்படின்னா, நான் தலை பைக் ஓட்டுறதுன்னா உண்மையிலே தேட்டரில் இருக்க ஒருத்தம் கூட அந்த சீனில் யாருமே சீட்டில் உட்காரல, எல்லாருமே இன்ஜினியர் கற்று ஆரம்பிச்சாங்க. அந்தளவுக்கு ஒரு மாஸ் சீனாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, ஏதாவது ஒரு படம் பார்க்கணும், அதுவும் தலையோட 2 வருஷம் கழித்து வந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, தாராளமாக நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாம். அண்ட் தலைக்காண்டி மட்டும் போங்க, டேரக்டர் நம்பி போகாதீங்க. நன்றி.